कयाधसुतवायसद्विरदपुङ्गभद्रौपदी विभीषणभुजङ्गमव्रजगणाम्बरीषादयः भवत्पदसमाश्रिता भयविमुक्तिमापुर्यथा लभे महि तथा वयं सपदि रंगनाथ त्वया। श्री अभीति स्तवम् 19वद पद्यम्। 18वद पद्यत्तिल பக்தர்களிடத்திலையும் பிரபன்னர்களிடத்திலையும் அதீத பிரேமையுடைய பகவான் அவளுடைய பிரேமைக்கு அல்லது பிரேமையில் எந்த விதமான குறைவும் ஏற்படக்கூடாதுன்ற ஒரு அச்சம் அவனுக்கு இருக்குமா, அதனாலேயே அவர்களுடைய குறையோ துக்கமோ பயமோ எதுவாக இருந்தாலும் உடனே அவன் தீர்த்து விடுவான்னு சுவாமி அதை நமக்கு காண்பிக்கிறார். 19வது பத்தியத்தில் பகவான் தேசிகரை பார்த்து சுவாமியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். எப்படி உம்மை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுவாமி சாதிக்கிறார். நீர் எப்படி இந்த புராணங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, பிரகலாதன் என்ன, காக்கம் என்ன, யானை என்ன, பாம்பு என்ன, திரௌபதி, விபீஷணன், அப்புறம் அந்த கோபிகா ஸ்திரீகள் என்ன, அம்பரீஷன் என்ன முதலியவர்கள், இவாளெல்லாம் எப்படி காப்பாற்றினியோ, உன்னுடைய உன் திருவடியை அடைந்து இவாளெல்லாம் எப்படி உம்மால் ரட்சிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி அடியோங்களும் எங்களுடைய பயத்தை நீங்க பெற்று உம்மால் ரட்சிக்கப்படுவோம் பட வேண்டும்னு இங்கே தாத்பரியம். அதுக்கு முதல்ல வெளிச்சல் போட்டுண்டார் ரங்கநாத, ரங்கநாதனே திருவரங்கத்துக்கு நாதனாக இருப்பவனே பெருமானே. லபேமகி, லபேமகின்னு போட்டுண்டார். லபு தாத்து அது, இந்த லபு தாத்து ஆத்மநேபதம், அது விதிலிங்கில் லபேய லபேமகி லபேமகின்னு போகும். லபேத லபேயாத்தாம் லபேயரன் அப்படி போகும். முதல்ல பிரதம புருஷத்தில் இது உத்தம புருஷம் வயம்னு அர்த்தம். இங்கே வயம் லபேமகின்னு சொன்னால் நாங்கள் பெறக்கடவோம் அடைவோம் அப்படின்னு தாத்பரியம் வருது. லபு தாத்துக்கு பிராப்தவ் அடைதல்னு தாத்பரியம். லாபம்லாம் வருது இல்லையா, அதான் லபு. அகம் லபேய வயம் லபேமகி எதை அப்படின்னு கேட்டால் பய விமுக்திம் லபேமகி, பயத்திலிருந்து ஒரு விடுதலையை, விமுக்திகின முக்திஹி, முக்திம் இரண்டாம் வேற்றுமை ஏகவச்சனம், அந்த முக்தியை அல்லது விடுதலையை பெறக்கடவும். எப்படி யாரால் கேட்டால் துவையா, துவையான உன்னால், யுஷ்ம சப்தத்தினுடைய திருத்தியா பக்தி ஏகவச்சனம், உம்மால் உன்னால் பெறுவோம். எப்பொழுது சபதி, சபதினா உடனே, சபதினா இம்மீடியட்லி சபதி, வயம் சபதி துவயா லபேமகி நாம், நாங்கள் உடனேயே உன்னால் பெறக்கடவும் சொன்னார். இப்போ பயமுக்தின்னு போட்டுண்டார். பயமுக்திம் லபேமகி எப்படி எதை மாதிரி அப்படின்னு கேட்டால் அதுக்கு யதா கயாத சுத வாயச த்விரத புங்கவ திரௌபதி விபீஷண புஜங்கம விரஜகன அம்பரீஷ அம்பரீஷாதய ஆபுகு, ஆபுகுனா பெற்றார்களோ அடைந்தார்களோ. இது ஆப்பு வியாப்தோன்னு அர்த்தம், அடையப்பெறுதல்னு வச்சுக்கலாம். அதனுடைய லிட் லக்காரம் ஆத்மாக்கே ஆப்னோ தீத்தி ஆத்மா, அது சரீரத்தை அடைகிறது வியாபிக்கிறதுன் தான் அச்சேத்தனத்தை வியாபிக்கிறதுனால ஆத்மான்னு ஒரு பெயர் உண்டு. அடைதல்னு அர்த்தம் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இது லிட்லக்காரம், லிட்னா ரிமோட் பாஸ்ட். ஆப ஆப்னதுகு ஆப்புகு பகுவச்சனத்தில் ஆப்புகு, ஆப்பன சிங்குலர், ஆப்னதுகு டியூவல், ஆப்புகுன பன்மை, இவர்கள் எல்லாரும் அடைந்தார்களோ. யதா பய விமுக்திம் தே ஆப்புகு, எப்படி அவர்கள் அனைவரும் தத்தம் பயத்திலிருந்து விடுதலை அடைந்தார்களோ அவ்வாறுன்னு தாத்பரியம். இப்போ ஒவ்வொருத்தராக பார்க்கச்ச முதல்ல கயாது சுத்தன்னு போட்டுண்டார். கயாதுன்னு சொன்னால் பிரகலாதனுடைய தாய்,
பொதுவாக நம்ம இரண்யகசிப்பு ஞாபகம் வச்சுருந்தா பிரகலாதனை சொல்கிறது உண்டு. ஆனால் சுவாமி அழகாக இங்கே பிரகலாதனுடைய அந்த தாய் எவ்வளவு ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் நாரதரே வந்து அவளிடத்தில் பெருமாளை பற்றி சொல்ல விஜாபிக்க அந்த அவருடைய கர்ப்பத்தில் அவள் அந்த நிதிராவேசத்தில் இருந்தால் கூட அந்த சிசு கர்ப்பத்தில் அந்த சிசு கேட்டுருந்தது. அப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணாதானே சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதனால் அந்த தாயை முன்னிட்டு சொல்கிறார் கயாது சுத. பிரகலாதன் அர்த்தம் கயாதுவினுடைய புத்திரனால் பிரகலாதனுக்கு காயாதவகன்னு ஒரு பெயர் உண்டு. அந்த பிரகலாதன் அப்புறம் வாயச ஜெயந்தன் இந்தனுடைய பிள்ளை. அந்த விருத்தாந்தத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம். காக்காசுரனாக வந்தான். அவனுக்கும் பெருமாள்னா தமையவ சரணம் ஆப்பன்னு திருலோகம் மூணு பரிக்கிரமிய மூணு லோகத்தையும் சுற்றி வந்தான். கடைசியில் பகவானுடைய திருவிழையில் விழுந்தான். அவனுக்கு சுவாமி எம்பெருமான் ரக்ஷணம் அவனே ரக்ஷணம் பண்ணார். திரத புங்கவ திரதன யானை திரத ஷிகரி சீம்னா அப்படின்னு வரதராஜ பஞ்சாதனுடைய முதல் ஸ்லோகம். த்விரத ரதன பல்லு த்விரதன இரண்டு அந்த தந்தம் யானைக்கு மட்டும்தான் அந்த முன்னாடி ரெண்டு தந்தமானது அப்படி இருக்குது. அதனால் த்விரத புங்கவம்னா பெஸ்ட்டு அது கஜேந்திரன். இந்திரக்கு பதிலாக புங்கவ த்விரதேந்திர அல்லது த்விரத புங்கவ கஜேந்திரன். அடுத்தடுத்து திரௌபதி. திரௌபதினா நமக்கு தெரியும் பஞ்சபாண்டவர்களுடைய பத்னி. அந்த வஸ்திர ஆபகரணத்தின் போது பகவான் அவளை ரட்சணம் பண்ணுறான். அடுத்து விபீஷணன். விபீஷன் தன்னுடைய அண்ணனான ராவணனை விட்டு இந்த பக்கம் வந்தப்போ அவனுக்கும் பகவான் அந்த சரணாகதனாக இருந்தப்போ அவனை ரட்சித்தார். அடுத்து புஜங்கம. இந்த புஜங்கமாக தான் ரெண்டு விருத்தாந்தம் சொல்கிறார். ஒன்று காளியன். அந்த காளியனுடைய சிரசில் பகவானுடைய பாதம் பட்டது. அதுவே அவனுக்கு பெரிய பாக்கியம். அது ஒன்று. இன்னொன்று சுமுகன்னு ஒரு ஒரு சர்ப்பம். இது பாகவதத்துலேயே ஒரு புராணத்தில் மேற்கோள் காட்டுற ஒரு ஒரு முறை எம்பெருமான் பெரிய திருவடியில் அமர்ந்து ஒரு விஹாரிச்சிருந்தப்போ கருடாகவான் வந்து ஒரு இந்த சுமுகன்ற பாம்பை பசியினால் கொத்தி பிடிச்சிட்டாரான். பிடிச்சா அந்த பாம்பு பகவானிடத்தில் சரணாகதி பண்ணித்து உடனே பெருமாள் என்ன பண்ணாரான் கருடனை ஒரு நிமிஷம் பிடிச்சி இழுத்தாரான். இழுத்த க்ஷணத்திலேயே அந்த பாம்பு தப்பிச்சு அது வந்து தன்னை பத்திரப்படுத்தின்றதுன்னு ஒரு ஒரு விருத்தாந்தம் சொல்கிறேன். அதுவாக வச்சுக்கலாம் அல்லது காலினாக வச்சுக்கலாம். ஏன்னா புஜங்கமன்னு சொல்லிச்சு வெறும் இங்கே நமக்கு தேர்றது பாம்பு மாத்திரம்தான். அடுத்து விரஜகண. விரஜகணன்னு சொன்னால் அந்த இடையர்கள் கோபியர்கள் என்ன கோபிமார்கள்னு எத்தனையோ ஆபத்திலிருந்து அவளை காப்பாற்றினார். அடுத்து அம்பரீஷன். அம்பரீஷ விருத்தாந்தம் நமக்கு தெரியும். அவன் பரமபக்தன் பரம பாகவதன் அந்த ராஜா. அந்த துர்வாச முனிவரை பற்றி தெரியும். ரொம்ப கோபிஷ்டர். சிஷ்யாரோட அவர் இடத்துல போக அன்றைக்கு துவாதசியாக இருக்க இவர் போய் தீர்த்தாவாடி அனுஷ்டானம் பண்ணி வடிக்கிறதுக்குள்ளே இந்த துவாதசியாருடைய சமயம் ஆயிடுமோன்ற ஒரு சங்கையில் அவன் அந்த பெருமாள் தீர்த்தத்தை சுவீகரித்து விரதத்தை முடிச்சுக்க துர்வாசர் இருக்கிறதுனால ஒரு கோபம் ஏற்பட அந்த கோபத்தை என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவனை சபிக்க அதுக்கு பதிலாக அந்த சக்கரத்தவன் வந்து அவரை மிரட்டி துரத்தி அவர் மறுபடியும் பெருமாள் கூட அவனை காப்பாற்றுற அம்பரீஷன் மூலமாகவே அவனை காப்பாற்றினார். ஏன்னா நான் பராதீனன், நான் அவனுக்கு கட்டுப்பட்டவன், அவன் எனக்கு தெரியாது, அவன் என்ன சொல்கிறான் நான் பண்ணுறேன் ரீதியில் பகவான் சொல்ல மறுபடியும் அம்பரீஷன் காலிலே வந்து அந்த அம்பரீஷனையும் துர்வாசனுடைய அந்த சாபத்திலிருந்தோ அல்லது காப்பாற்றினான்ற ரீதியில் அவன். ஆதயகன்னு சொன்னால் முதலிய. ஏன்னா எவ்வளவோ பேர் ஜஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு தான் கொடுக்க முடியும், ஜஸ்ட்டு காட்ட முடியாமல் தான். முதலியவர்கள் இவாளுடைய பவத் பத சமாஷிதாக இவாளா யார் அப்படின்னு கேட்டால் இவர்கள் அனைவருமே உம்முடைய திருவடியை சரணமடைந்தவர்கள். சமாஷிதாக 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 ஆஷ்ரிதாக சம்யக்கு ஆஷ்ரிதாக சரணாகதி அடைந்தவர்கள். யதா பய விமுக்திம் ஆபுகு. எப்படி இவர்கள் அனைவரும் தத்தம் பயத்திலிருந்து விடுபட்டார்களோ அதே மாதிரி ததா வயமபி சபதி துவயா லபேமகி அப்படின்னு தாத்பரியமானது. ஒரு அன்மையத்தை பார்த்தோம்னா ரங்கநாத கயாதுசுத வாயச திரத புங்கவ திரௌபதி விபீஷண புஜங்கம விரஜகண அம்பரீஷாதய பவத்பத சமாஷிதாக யதா பயவிமுக்திம் ஆபுஹு ததா வயமபி சபதி பயவிமுக்திம் துவயா லபேமஹி அப்படின்னு இதுக்கு அண்மையம். அந்த இல்லாத பதங்கள் நம்ம அத்தியாரம் பண்ணிக்கணும் போட்டுக்கணும். அர்த்தத்தை பார்த்தோம்னா ரங்கநாதனே கயாதுசுத பிரகலாதன், வாயசன்னு சொன்னால் அந்த காக்காசுரன், திரத பொங்கவன் சொன்னால் கஜேந்திரன், திரௌபதி விபீஷணன், புஜங்கமன் சொன்னால் ரெண்டு அர்த்தம். இங்கே ரெண்டு பேரும் நம்ம நினச்சிக்கலாம். ஒன்று காளியன், இன்னொன்று சுமுகன்ற பாம்பு.
அப்புறம் விரஜகணன் சொன்னால் அந்த மொத்த இடையர் கூட்டம், அம்பரீஷன் சொன்னால் அம்பரீஷ மகாராஜா, ஆதயஹன எட்டால் சொன்ன முதலியவர்கள், பவத்பத சமாஷித்தாக இவர்கள் அனைவருமே உன் திருவடியை அடைந்தவர்கள். அதேவன் நாங்களும் உம்முடைய திருவடியை அடைந்தவர்களாக இருக்கிறோம். தாத்பரியம் யதா பய விமுக்தி மாபு, எப்பா எவ்வாறு அவர்களுக்கு அவர்களுடைய பயத்திலிருந்து விடுதலை ஏற்பட்டதோ ததா அவ்வாறு வயமபி நாங்களும் சபதி உடனேவே உடனேயே துவையா உன்னாலேயே அந்த பய விமுக்தியும் லபேமகின்னு அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலையை பெறக்கடவோம்னு இந்த 19 பத்தொன்பதாவது பத்தியத்தில் அழகாக சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன்.